எதுக்கு பயப்படுறீங்க? உங்க விசுவாசம் எங்க போச்சு? படைச்ச தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன். வேதத்துல 365 தடவை பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது எதுக்கு? நான் யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. என்னையும் இந்த இடத்துல தேவன் கருவியாக பயன்படுத்தினதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆமீன் டிவி மூலமாக நேயர்கள் உங்களை எல்லாரையும் நான் இங்கே மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, பயப்படாதிருங்கள். நம்ம வந்து எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, எதுக்கெல்லாம் பயப்படணுன்றதை நம்ம இந்த கொஞ்ச நேரம் நம்ம வந்து தியானிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:1 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு. இந்நாட்கள்ல பயம் மனுஷனுக்கு எல்லா நேரத்திலயும் இருக்கு. சிலருக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம் வரும். சிலருக்கு வந்து வியாதியை நிமித்தம் பயம் வரும், சிலருக்கு சூழ்நிலைகளை நிமித்தம் பயம் வரும், சிலருக்கு வந்து கேன்சர் வந்துருமோ, இருதய நோய் வந்துருமோ, இல்லை வேற ஏதாவது நோய்களால் நம்ம மரித்துருவோமோன்னு மரணத்தை குறித்த பயம் வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு பலனும் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? நான் உனக்காக நான் மரிச்சேன்ல, உனக்காக நான் உயிரோடு எந்திரிச்சேன்ல, அதனால் நீ ஏன் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற அப்படின்னு சொல்கிறாரு. கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இன்னும் சிலருக்கு வந்து சொல்லுவாங்க, என்னோட குழந்தைகளை நான் யார் பார்ப்பா? ஆண்டவர் தானே அந்த குழந்தைய கொடுக்குறாரு. இன்னும் அவருக்கு பார்த்துக்க தெரியாதா? நம்ம அதனால நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும். ஒரு வாலிபன் இருந்தானா, அவனுக்கு வந்து அவன் வாழ்க்கையில எப்பவுமே எந்த விஷயத்தை குறித்தும் பயம் இருந்துகிட்டே இருக்குமா? முக்கியமா அவனுக்கு வந்து மரணத்தை குறித்த பயம் அவனுக்கு பயங்கரமா இருக்குமா? அவனுக்கு லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா உடனே டாக்டர் கிட்ட போய் இசிஜி டெஸ்ட், அது இருதய டெஸ்ட், அது எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பானா? மொதல் வந்து டாக்டர் சொல்லுவாங்களா, எல்லாமே நார்மலா இருக்கு. அடிக்கடி வர வர அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவரை கவனிக்காம மித்த பேஷண்ட்ஸ் என்ன பண்றாங்க, கவனிக்கிறாங்க. ஒரு நாள் நிஜமாவே அவனுக்கு வந்து வலி வந்துருது. அப்ப அவங்க என்ன பண்றாரு, அவரை கவனிக்காம விட்டதுனால அவன் என்ன பண்ணிடுறான், மரித்து போயிடுறான். யோபு சொன்னது போல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. நம்ம எதை குறிச்சும் என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நம்ம எதுக்கெல்லாம் நம்ம வந்து பயப்படணும், பயப்படக்கூடாது அப்படின்றத நம்ம மொதல் எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்றத நம்ம பார்க்கலாம். மொதல் 4 பாயிண்ட் இருக்கு, நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். பாடுகளை குறித்து பயப்படக்கூடாது. நம்ம பட போற பாடுகள், நம்ம என்னென்ன பாடுகள் நம்ம வாழ்க்கையில, மனுஷனா பிறந்தா கண்டிப்பா பாடுகள் இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலகத்துல உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு வந்து ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ பாடுகளை குறித்து வந்து பயப்படக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 நான் வாசிக்கிறேன், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். நமக்கு உபத்திரங்கள் வரும், 10 உபத்திரப்படுவீர்கள். 10 மட்டும் நமக்கு என்ன இருக்கும், உபத்திரம் இருக்கும். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் நம்ம உண்மையாயிருந்தா நமக்கு என்ன கொடுப்பாராம், அப்பொழுது ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணுவாரு, நமக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப வாழ்க்கையில வர பாடுகளை குறித்தும் உபத்திரங்களை குறித்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அதே மாதிரி பவுல் சொல்றாரு, தீமேத்தையில சொல்றாரு, எவ்வளவோ துன்பங்களை சகிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து நிறைய பாடுகள் அடிகள்லாம் பட்டாரு, ஆனா அவர் பயந்து ஓடல. அவர் என்ன பண்ணாரு, கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக உண்மையா இருந்தாரு, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாரு, பயந்து ஓடல. நம்ம ஆண்டவரோட பாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா, அவர் நமக்காக என்ன பண்ணாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, முள்முடி சூடப்பட்டாரு, கசையடிகள் வாங்கினார். அவருடைய பாடுகள், அவரோட 22 வாழ்க்கையில அவர் எவ்வளவு பாடுகள் வந்து, அவர் நினைச்சா அவர் என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம், தேவையில்ல அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். ஆனா நமக்காக என்ன பண்ணார், அவர் சிலுவையை சுமந்து நமக்காக பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணாரு, சிலுவையில ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்றோம், பாடுகளை கண்டு பயப்படக்கூடாது. அதை என்ன பண்ணணும், தைரியமா ஃபேஸ் பண்ணணும். 2 சொல்றாங்க, பாடுகள் வரப்போ அதுல என்ன வரும், ஆறுதலும் வந்து சேர்ந்து வருமா. ஆறுதல் எப்ப வருது, நம்ம பாடுகளை
வந்து நோக்கி போறப்போ ஆறுதலும், அந்த ஆறுதல் யார்கிட்ட இருந்து, நம்ம தேவனாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து என்ன பண்ணுது, அந்த பாடுகள் கூட சேர்ந்து ஆறுதலும் வருது. அதனால நம்ம பாடுகளை குறித்து என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ரெண்டாவதா சத்துருக்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நம்மளை பின்தொடர்ற டே டு டே லைஃப்ல நம்மளை பின்தொடர்ற சத்துருக்களை குறித்து பயப்படக்கூடாது. பார்வோன் சேனைகள் நம்மளை சுத்தி வரும், அப்பயும் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. யாத்ராகமம் 14:13-14 வாசித்தீங்கன்னா, மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பேசுறாரு, சொல்றாரு, பயப்படாதீங்க, நீங்க இன்று நின்று இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்கிறாரு. நின்று நீங்கள் பாருங்கள், அவங்க உனக்கு என்ன ரட்சிப்பை அவர் கொடுக்குறாருன்றத நீங்கள் நின்று பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ என்ன அதுக்கு என்ன அர்த்தம், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா மட்டும் இருங்க, கடவுள் என்ன பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு. பயமுறுத்தும் கோலியாத்தை கண்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நிறையா கோலியாத்தை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், பண்ண வேண்டியது இருக்கும், பயப்படக்கூடாது. நம்ம ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வேலைக்காரன் எலிசாட்ட போய் சொல்லுவாங்க, 2 ராஜாக்கள் 6:15 எலிசா கிட்ட போய் வேலைக்காரன் சொல்லுவான், நம்ம பட்டணத்தை சுத்திலும் ரதங்களும் இராணுவமும் குதிரைகளும் எல்லாம் சூழ்ந்திருக்கு, ஐயோ நம்ம என்ன பண்ண போறோமே அப்படின்னு வந்து வேலைக்காரன் வந்து எலிசா கிட்ட போய் என்ன பண்ணுவான், புலம்புவான். அப்ப எலிசா சொல்றா, பயப்படாத, நம்ம கூட அங்க இருக்கிறவங்கள காட்டிலும் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு, அதிகமாவே இருக்கு, நீ அதை பத்தி ஒரி பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்மளை சூழ்ந்து வரும் சத்துருக்களை குறித்து பயப்பட தேவையில்லை, கர்த்தர் வந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார், யுத்தம் கர்த்தருடையது. அதனால நம்ம பயப்படணும், நம்ம எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார், நம்ம வந்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது. அதே 3வது சூழ்நிலைகள் குறித்து என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. நமக்கு சூழ்நிலைகள்ன்றப்ப ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது, மார்க்கில் இருக்கும், கரையிலேருந்து அக்கறைக்கு வந்து சீஷர்களும் ஆண்டவரும் கடலில் போகிறாங்க, சுழல் காற்று வீசுது, கடலில் கொந்தளிப்பு வருது, பெருங்காற்று வீசுது, எல்லாரும் பயப்படுறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிய போகிறோம், கடல்ல இருந்து கடல் முங்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார், எதுக்கு பயப்படுறீங்க, உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு, நான் இருக்கேன்ல, ஏன் நீங்கள் வந்து பயப்படுறீங்கன்னு சொல்லி காற்றையும் கடலை என்ன பண்ண, இறையாதே அமைதலாது அப்படின்னு சொன்னோடனே காற்றும் கடலும் அமைதியாச்சு. அந்த சூழ்நிலையை தேவன் எப்படி மாற்றாருன்றத பாருங்க. அதே மாதிரி நம்முடைய சூழ்நிலைகள், நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவரே இப்படி நாங்கள் ஆக போகிறோம், நீங்க கடவுள்கிட்ட போய் மனுஷங்க கிட்ட போய் நம்ம பேசுறதுக்கு, நம்ம கடவுள்கிட்ட பேசணும் அப்படின்னா, கடவுள் வந்து நம்மளுடைய சூழ்நிலையை, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் என்ன பண்ணுவார், மாற்றுவார். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் மோசே கிட்ட போய் புலம்புனாங்க, ஆண்டவரே நான் பார்வோன் எங்களை துரத்திட்டு வரான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேயே நாங்கள் அடிமையான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துருப்போம், உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் வனாந்திரத்தில் நாங்கள் நடந்து வரோம், இவன் இப்போ எங்களை அழித்து போட போகிறான் அப்படின்னோடனே மோசே வந்து ஆண்டவர்கிட்ட போய் முறை, இந்த மாதிரி மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், செங்கடலை ரெண்டாக பிளந்தார், அதில் வழி நடத்தினார்ல இஸ்ரேல் ஜனங்களை செங்கடல் நடுவில் வந்து வழி நடத்தினார், அதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து வந்த பார்வோன் சந்ததி என்ன பண்ணார், அந்த செங்கடல்ல அழித்து போட்டார்ல. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, சூழ்நிலையில கண்டு பயப்படக்கூடாது. எதிர்காலத்தை குறித்து, அடுத்து வந்து எதிர்காலம், முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், பாடுகளை குறித்து பயப்படக்கூடாது, ரெண்டாவது சத்துருக்களை குறித்து பயப்படக்கூடாது, 3வது சூழ்நிலைகளை குறித்து பயப்படக்கூடாது, 4வது எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது. இதுதான் கடைசி எதிர்காலம். நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்காலம் இருக்கு, ஆனால் அதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை, ஏன்னா அவர் நம்மளோட எதிர்காலத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணணும், இந்த நேரத்தில் யாருக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். நம்ம உள்ளங்கையில் அவர் வந்து நம்மளை வரைஞ்சி நம்மளை பார்த்துருக்காரு. ஒரு குழந்தை பிறக்குது, அதுவும் முக்கியமாக ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னா அது எங்கே படிக்குது, பெற்றோர்களுக்கு உடனே ஒரு கவலை வந்துடும், ஒரு பயம் வந்துடும், அந்த குழந்தையை நான் எங்கே படிக்க வைக்கணும், எந்த காலேஜில் சேர்க்கணும், அடுத்து எந்த ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லா வாழ வைக்கணும், அதுக்கு சொத்து சேர்க்கணும், நகை நட்டுகள்லாம் சேர்க்கணும்னு அந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறத அவங்க இப்பவே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நாளைய தினம் குறித்து நீ எதுக்கு கவலைப்படுற, இன்னைக்குரிய வாழ்க்கையை நீ வாழ, இந்தந்த நாளுக்குரிய பாடுகளை நீ பாரு, அடுத்த நாளுக்குரிய நாளைக்கே நீ யோசிக்க வேணாம், ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வர்றதை நீங்க கவலைப்பட்டு இந்த நாளை நீங்க ஏன் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவங்க விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் கிடையாது, ஆனாலும் அவங்கள வந்து ஆண்டவர் போஷிக்கிறாருல, அவங்களெல்லாம் காட்டிலும் நீங்கள் எனக்கு விசேஷித்த பிள்ளைங்க தானே, என்னுடைய பிள்ளைங்க தானே, அவங்கள நான் போஷிக்காமல் போயிடுவேன், நான் எதிர்காலத்தை பற்றின கவலை இருக்கவே கிடையாது, இம்மட்டும் வழி நடத்தின தேவன் இனிமேலும் வழி நடத்துவார் அப்படின்னு. அதனால எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. நம்மளை படைச்ச தேவன் எப்படிப்பட்டவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், அவர் சித்தம் இல்லாமல் நம்ம தலையிலேருந்து ஒரு
சின்ன முடி கூட கீழே விழுகாது. அப்புறம் எதுக்கு நம்ம அதை பற்றி கவலைப்படணும், அதை பற்றி பயப்படணும்? ஆனால் எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் நான் சொல்கிறேன், நான் உன்னையை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சேன், நீ என்னுடையவே, நீ ஏன் பிள்ளை, உனக்காக நான் மறிச்சேன், உனக்காக நான் உயிர் தெழுந்தேன், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கேன், உன் பிரச்சனையெல்லாம் நீ ஏன்ட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, மனுஷங்களை தேடி போகாத, நான் தான் உனக்கு தெரியுமா, காட் இஸ் த பெஸ்ட் லிசனர். அவர் வந்து அவரை மாதிரி நான் வந்து நம்ம சொல்கிற பிரச்சனைகளை கேட்குறதுக்கு வேறு யாருமே கிடையாது. யார் யார்கிட்டயோ போடுறதுக்கு நம்ம யார்கிட்ட போகலாம், ஆண்டவர்கிட்ட போகலாம், இன்றைக்கி ஒப்பு கொடுப்போமா, நம்மளோட பிரச்சனைகள் பயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அவர் மரணபரியம் தான் நம்மளை பாதுகாப்பார், வல்லவராக இருக்கிறார், நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வாழ்ந்த கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவார் ஆண்டவர் நம்மளை வந்து. ஒருவேளை இன்னைக்கு நம்ம மரிச்சா தேவனோட நம்ம இருப்போம், ஒருவேளை மறிக்கலைன்னா அவர் நம்மளோட இருப்பார். அந்த சின்ன கான்செப்ட். அதனால அஞ்ஞானிகளை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. வேதத்துல 365 தடவை பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது எதுக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்மளை என்ன பண்றாரு ஆண்டவர் தேற்றுறாரு, பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு வருஷத்துக்கு 365 நாள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை நம்மளை என்ன பண்றாரு, பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதனால நம்மளோட பாரங்கள் கவலைகள் கனிகள் எல்லாத்தையும் அவர் மேலே வச்சு அவருக்காக வாழ்வோம், பயப்படாமல் வாழ்வோம். ஒரு விசை இதுக்காக நம்ம ஜோம் பண்ணலாமா, இந்த வேலைக்காக நன்றி, இந்த வசனத்திற்காக நன்றி சுவாமி, நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க, பயப்படாதே, உனக்கு நான் கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன், நீங்கள் சொன்னீங்களே சுவாமி, எங்களுக்கு அதுக்காக நன்றி ஏசப்பா. இப்போ என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் கரத்தில் கொடுக்குறோம், அவங்க எந்தெந்த சூழ்நிலைகளுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது சுவாமி, ஆனால் நீர் அறிஞ்சிருக்கிறீர் சுவாமி. அவங்க மனசில் எந்த ஒரு பிரச்சனைக்காக பயந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ தேவரீர் அதற்குரிய சொல்யூஷன் கொடுத்து அதுலேருந்து அவங்கள விடுதலையாக்க வேண்டுமா கெஞ்சிரோ சுவாமி. அவங்க பண்ணுற ஜபத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்கள் பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றி சுவாமி. எல்லாத்தையும் கரத்தில் கொடுக்குறோம், துதி கண மைமை எல்லாவற்றையும் கரத்தில் கொடுக்குறோம், ஏஸ்மின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.